Guys, I'm Rohith. In the video, Tamil Pokkisham anukku or dedicate in the video. என்னோட பழைய வீடியோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன். விக்கியான இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு இன்ஸ்பைராக இருக்காங்க அவங்க லைஃப்பை. ஒரு என்னோட ஒரு அண்ணன் கூட பிறந்த அண்ணன், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க, நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே வேறு லெவல். இந்த விக்கியான எனக்கு எவ்வளோ பெரிய முக்கியம், எவ்வளோ பெரிய 1.5 வருஷத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, அங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி முக்கியமான விஷயம், என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சே இருக்கு. அதுக்கு முக்கிய உதாரணம் தமிழ் பொக்கிஷம் விக்கியண்ணா. இன்றைக்கி அவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டு ஒரு டாக்டர் பட்டம் அவருக்கு கிடச்சிருக்கு. கௌரவ பட்டம், டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க விக்கி அண்ணனுக்கு. அது நம்ம ஃபேமிலி நம்ம சந்தோஷம். நம்ம அண்ணனுக்கு அந்த ஒரு பட்டம் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது. இந்த செய்தி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் பார்க்கும் போதாக தெரிஞ்சிச்சு. அது பார்க்கும் போதே நம்மளுக்கு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. என்னடா அண்ணனுக்கு அவார்டே கிடைக்க மாட்டேங்குது, அண்ணன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தையும் மைன்யூட்டாக எடுத்து நம்மளுக்கு தெரியப்படுத்தணும், இவ்வளோ விஷயம் இந்த இடத்துல இருக்குது. மேலோட்டமாக காமிக்கிற மீடியாவை, அதை மீடியா பேசாததை தமிழ் பொக்கிஷம் அண்ணா முக்கியமாக பேசியிருக்காரு. மைன்யூட்டாக ஒரு வீடியோ எடுத்தால் நம்ம அதை தெளிவாக அக்யூரட்டாக மற்றவங்களுக்கு நல்லது ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த ஒரு நோக்கத்தில் அவர் இந்த வீடியோவுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அந்த நாள் ஃபுல்லாகவே நிறையா படிப்பேன், ஒரு வீடியோவுக்கு எடுக்கணுன்னா சும்மா சாதாரணமாக பேசிட முடியாது, நம்ம நல்லா நிறைய இடத்துல தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு புரியணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் எல்லாருக்குமே அழகாக பொறுமையாக நிதானமாக அவரோட தமிழில் வேறு லெவலில் எல்லாருக்குமே புரிகிற வகையில் சொல்லிகிட்ருக்காரு. அவருக்கு எதிர்ப்பு இருந்தாலும் நிறையா பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 1.4 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் இருக்காங்க, 40+ ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. நிறையா பேர் விக்கி அண்ணனை ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் அழகாக ஒரு விஷயத்தையும், நம்ம வேர்ல்ட் நியூஸ் வேணுமா, இந்தியா நியூஸ் வேணுமா, ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், ஒரு கோஸ்ட்டாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி இது மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு அதை பகிரணும், ஷேர் பண்ணி எல்லாருக்குமே புரிகிற வகையில் அந்தந்த டைம் டேட்டு அக்யூரட்டாக ஒரு மிஸ்டேக் 99% அக்யூரட்டாக சொல்கிறாங்க. 100% எனக்கு தெரிஞ்சு 100% அக்யூரட்டாக அவரோட உழைப்பை இந்த ஒரு வீடியோவுக்கு, ஒரு நாளைக்கு 4 வீடியோ 3 வீடியோன்னு அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஒரு முழு வேலையும் யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு அவருக்கு ஊதியம் பத்தலை, ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் பொக்கிஷானனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக கிளியராக நம்ம இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு விஷயத்தை மைன்யூட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி டாபிக் வேணும்னா, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கீழே சஜஸ்ட் பண்ணலாம், அதை விக்கி அண்ணன் பேசுவார். நான் யூடியூப்பில் இவ்வளோ வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணம் விக்கி அண்ணனும் ஒரு ஆள். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ பார்க்க ஆரம்பித்த இப்போ தெளிவாக விக்கி அண்ணனை மட்டும் பார்த்துட்ருக்கேன். விக்கி அண்ணனால் எனக்கு லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அது உங்களுக்கும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம அவரை ஒரு இன்ஸ்பைராக ஒரு ரோல் மாடலாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால், இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க நம்மளுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன். என் மெசேஜ் எதுவுமே பண்ணதில்லை, யூடியூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணதில்லை. சரி நம்ம இன்றைக்கி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் போட்டேன்.
அந்த ஸ்டேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தனால அந்த விக்கி என்ன பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸில் அவங்களோட ஸ்டோரியில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரி பார்க்கும்போது நமக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம ஸ்டோரியில் வைக்கும் போது ஒரு வேற லெவல் ஃபீல், ஹாப்பியாக இருக்கும். நான் ஸ்டோரியில் வைக்கும் போதே அக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு கேட்கும் போது, அவனுக்கு பிடிச்ச யூடியூப்பர் அப்படின்னு கேட்கும் போது அப்படியே அது ஒரு ஃபீல், அந்த ஃபீலை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில, வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் வந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறாங்கன்னா அந்த ஒரு சந்தோஷம் விக்கியை நான் வாங்குறப்ப எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு நாலு வீடியோ, மூணு வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இடையில என்னைக்காச்சும் நாலு நாள், ரெண்டு நாள், ஒரு நாள் வீடியோ போடலைனா அன்னைக்கு நாள் ஓடாத மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அன்னைக்கு விக்கியான வீடியோ வந்துச்சுன்னா ஒரு மனசு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அந்த நாள், இல்லைன்னா அந்த நாள் ஃபுல்ஃபுல்லாக இருக்காது. எப்படியாச்சும் அன்னைக்கு வீடியோ பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த ஒரே ஒரு கிளீன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, விக்கியன்ன எல்லாருக்குமே சொல்கிறாரு நிறைய பேருக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நம்ம நிறைய பேருக்கு சொல்கிறோம். இப்போ நானே வந்து விக்கியன்ட்டேருந்து எல்லாத்தையும் வீடியோலாம் பார்த்துக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் மா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்களுக்கு தெரியலனா நம்ம வந்து அழுத்தமாக பேச முடியுது. இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து ஏதாச்சும் சொல்லணும்னா நம்ம ஏதாச்சும் சொல்கிறோம். ஒரு என்னால் முடிஞ்சது அதை டீட்டெயிலாக சொல்ல முடியுது. அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது யாருன்னா விக்கியன்ன. எனக்கு வாய்ஸ் வந்து இப்போ கிளியராக எனக்கு தோணுது, ஒரு வாய்ஸ் வந்து நான் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச, ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில், நான் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். கூச்ச சுபாவம் யாராச்சும் க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் அதிகமாக பேசுவேன். இப்போ அது கூடயே என்னால் மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ பேசுகிறதுக்கு அந்த பயம் இல்லை, ஒரு தைரியம் இருக்குது, ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க. அந்த ஒரு எனர்ஜி உங்கள் மூலமாக வருது. அந்த வாய்ஸ் வந்து, அதாவது நம்மளுக்கு ஒரு புது புது வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாயில் வருமா, சில வார்த்தையெல்லாம் எனக்கு வாயிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆனால் உங்கள் வீடியோ கேட்க கேட்க நம்ம எதை பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. விக்கியனோட எல்லா சைடையும் நம்ம கவனித்து அதே மாதிரி நம்மளும் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த க்ரியேட் ஆகிருக்கு. அவங்களோடது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆச்சும் எனக்கு வந்திருக்கும். ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் அதாவது தைரியமாக பேசியிருக்கேன். சில சில வார்த்தைகள்லாம் புதுசாக வந்து நானே பேசுகிற மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல சொல்லும் போதும் அப்படியே ஒரு ஃபீல், வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஒரு தைரியம் கிடைக்கிது விக்கியான வீடியோ பார்க்கும்போது. மற்றவங்கள்ட்ட எதாவது சொல்லும் போது நம்மளுக்கும் இது தெரிஞ்சிருக்கே எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஆப்கானிஸ்தான் இஷ்யூ, துருக்கி, அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஸோ நார்த் கொரியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன், எல்லா வேர்ல்டு நியூஸ், டிஃபென்ஸு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்மளுக்கு டிஃபென்ஸை பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம இவ்வளோலாம் பண்ணியிருக்கோமா ரா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், நம்மளோட இந்தியாவோட உழவாளி அப்படின்னு சொல்கிறது வந்து ரா, இந்த ஒரு ரோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க 1971, அப்புறம் மிஸ்ட்ரி, அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த அண்ணனை பற்றி சொல்லிட்டே போகலாம். நம்ம அந்த கேட்கும் போது அந்த வீடியோ அப்படியே லைவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மிஸ்ட்ரி, ஒரு கோஸ்ட் வீடியோ, ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ, ஒரு மம்மி வீடியோ, அது மாதிரி பார்க்கும் போது எஜிப்து ஹிஸ்ட்ரி, அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஒரு வீடியோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாத விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றவங்களுக்கு தெரியலன்னா நம்ம அந்த இடத்துல போய் சொல்கிறோம்ல, அந்த ஒரு ஃபீல் வேறு லெவல் ஃபீல், அதை தமிழ் பொக்கிஷானா கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் தமிழ் பொக்கிஷானா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னமும் வீடியோவை வாய்ஸ் எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ஸ் வந்து நம்மளும் அதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆனால் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரிலாம் பேசுகிறதுக்கு இன்னும் டைம் ஆகணும். இப்போ இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் பிக் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து விக்கி அண்ணா. அங்கே சேனல்
இது ஒரு காமெடியாக ஃபன்னாகவே எல்லாருமே சிரிக்கலாம், இவனால் இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இது என் மனசுலேருந்து பேசியிருக்கேன், அதனால் இப்படி வேணாலும் நினச்சிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். விக்கி என்ன பார்ப்பாங்க, பார்ப்பாங்களா பார்த்தா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதே ஒரு பயமாக ஓடிட்டுருக்கு. அனுப்பும் போது அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது. இது எப்படி இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தெரியல. கீழே விக்கியான கமெண்ட் வந்துச்சுன்னா வேறு லெவல் ஹாப்பி, அதுக்கு மேலே ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். நம்ம நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய என் யூடியூப் சேனல்லே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் வந்து வியூஸோ சப்ஸ்கிரைபரோ அதிகமாகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். விக்கியன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் வர்றது முக்கியம் இல்லை, நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோம், நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு லேட்டாக நம்மளுக்கு பெரிய ஊதியம் கிடைக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ எனக்கே புரியும், ஒரு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற பழன் கிடைக்கும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வீடியோ நான் விடாமல் போட்டுட்ருக்கேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கே தெரியும் இந்த வீடியோ நல்லா இருக்காது, அந்த வீடியோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதே போல் சில வீடியோ கிளிக் ஆகிருக்கு, சில வீடியோ கிளிக் ஆகல, இன்னும் சப்ஸ்கிரைபர் வரணும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு கவலையும் இல்லை. அந்த ஒரு ஃப்ரீனஸை நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கிற அளவுக்கு விக்கியான இருக்காங்க. நான் எவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்கார் போது விக்கியான வீடியோ பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலே காணா போயிடும், அந்த ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம விக்கியான இன்னும் மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும், நம்ம அடுத்த வீடியோ போடணும், அடுத்த வீடியோ போடணும், நம்ம இந்த வீடியோவுக்கு தளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த ஒரு மோட்டிவேட்டட் இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியான வீடியோவில் இருக்கும். அதனால் நீங்களும் ஒரு மோட்டிவேட் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய விஷயம், நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா அது ஒரு விக்கியான வீடியோ எடுத்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக ஆடியோ ஸ்டோரி அது மாதிரி இருக்குது, அதில் முக்கியமான விஷயம் விக்கியானா. விக்கியானா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசல் அத்துப்படி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ நான் சும்மா பேசியிருக்கேன், நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்கியானா பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த ஆண்டுக்கான MDR யூனிவர்சிட்டியின் கௌரவ டாக்டர் பட்டம் 2021 பெறுபவர் தமிழ் பொக்கிஷம் யூடியூப் சேனல் நிறுவனர் விக்கி என்கிற விக்னேஸ்வரன். இவரது சேவையை பாராட்டி MDR யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இவரது பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். பாருங்கள், இவர் கடந்து வந்த கரடுமுரடான பாதையை காணலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சில விஷயம் இப்படியும் நடக்குமான்னு யோசிச்சிருப்போம், சில விஷயம் கண்டிப்பா நடக்கணும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், ஆனா சில விஷயம் நம்ம கற்பனைக்கு கூட வந்திருக்காது. அப்படி விஷயங்கள் நடக்கும்போது தான் வாழ்க்கையில் நமக்கான ஆட்டம் ஆரம்பிக்கும். ஏழை அப்பா கொஞ்ச நாள் பணக்காரராக மாறுறாங்க, திடீர்னு பல பிரச்சனையில் பள்ளத்தில் வந்து விழுறாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறேன்னா 12 முடித்த பிறகு ஒரு வருஷம் படிக்க முடியலை, கடன் தொல்லை. என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆனால் எனக்கு கிடைச்சது பாலிடெக்னிக் சீட்டு தான். குப்பை அள்ளி கடைகளில் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் படித்து முடிச்சிட்டேன். பாலிடெக்னிக்கில் டிஸ்டிங்ஷன் பாஸ் ஆகிட்டேன். பாலிடெக்னிக் படித்தவனுக்கெலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது வெறும் கனவு அப்படின்னு சொல்கிற பல டிமோட்டிவேஷன் மட்டும்தான் என் காதுக்கு வருது. அதையும் மீறி அப்பா அம்மாவனுடைய ஆசி, சகோதரனுடைய வாழ்த்து, இது எல்லாம் சேர்த்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பாலிடெக்னிக் முடிச்சு நான் மாறுறேன். 10 வருஷம் கார்ப்பரேட் வாழ்க்கை, அடுத்தது என்ன அப்படிங்கிற யோசனை. இதுக்கெல்லாம் மத்தியில் என்னை மட்டுமே நம்பி இருக்கிற, எனக்காக மட்டுமே இருந்த துணைவி. கடந்த 4 வருடமாக யூடியூபராக இருக்கேன். யூடியூபராக என்ன சாதித்தேன் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரீ டியூஷன், நிறைய ஸ்கூலை ரெனோவேட் பண்ணி கொடுக்கறது, நிறைய பேருக்கு நன்மை செய்வது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பட்டியல் நீளத்தான் செய்து. ஆனால் இந்த நேரத்தில் நான் எம்எஸ்சி வரை படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதும் வேறொரு பெருமை தான். இன்றைக்கி யூடியூப், ஃபேஸ்புக் டோட்டலாக பார்க்க போனால் ஒரு 25 லட்சம் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் அதிகமாக இன்னும் சாதிக்கலை, ஆனால் பல சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்குது. அதுக்கு ஊக்கம் கொடுக்குற நல்ல மனுஷங்க நீங்கள் இருக்கீங்க. இப்படி எல்லாரையுமே பாராட்டி ஒரு வேகம் தந்தாலே போதும், இங்கே பல மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கும் திறவுகோள் மற்றும் ஹலோ தமிழ்நாடு,
நிகழ்காலம் குழுவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.